الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. أما بعد، கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சன்மார்க்க சட்டதிட்டங்கள் என்ற தலைப்பின் கீழ் நடைபெற்று வரக்கூடிய வகுப்பில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்திருக்கிறோம். தவிர்க்க முடியாத சில காரணங்களினால் தொடர்ந்தேர்ச்சியாக சில நாட்கள் இந்த வகுப்பை நடாத்த முடியாமல் போனது. இறைவனுடைய உதவியுடன் இன்றிலிருந்து மறுபடியும் என்னுடைய இந்த வகுப்புகள் ஆரம்பமாகின்றன. அந்த அடிப்படையில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கடைசியாக நடைபெற்ற வகுப்பில் சுன்னத்தான தொழுகைகள் சம்பந்தப்பட்ட ஒரு பாடத்தை நாங்கள் ஆரம்பித்து வைத்தோம். அந்த அடிப்படையில் மார்க்கத்தில் சுன்னத்தான காரியங்கள் ஏன் எங்களுக்கு காட்டித்தரப்பட்டிருக்கின்றன என்பது சம்பந்தமாக பார்த்தோம். அதே போன்று சுன்னத்தான தொழுகையுடைய வகைகள் என்ன என்றும் அவை ஒவ்வொன்றுக்கான உதாரணம் என்ன என்றும் நாங்கள் பார்த்தோம். அதே போன்று சில வகையான சுன்னத்தான தொழுகையை பொறுத்தளவில் அவற்றை ஜமாத்தாக தொழுவது சுன்னாவாக இருந்து கொண்டிருக்கிறது. அவ்வாறு ஜமாத்தாக தொழப்படக்கூடிய சுன்னத்தான தொழுகைகள் எவை என்று நாங்கள் பார்த்தோம். அதே போன்று ஃபர்தான தொழுகைக்கு முன்னாலும் பின்னாலும் உள்ள சுன்னத்தான தொழுகைகளுடைய பிரயோசனங்கள் என்ன என்பது சம்பந்தமாக நாங்கள் பார்த்தோம். இன்னும் சொல்லப்போனால், இறுதியாக நடைபெற்ற வகுப்பில் ஃபர்தான தொழுகைக்கு முன்னாலும் பின்னாலும் உள்ள சுன்னத்தான தொழுகையுடைய எண்ணிக்கைகள் என்ன என்பது சம்பந்தமாக பார்த்தோம். இரு வகையான எண்ணிக்கைகளை குறிப்பிட்டோம். அந்த எண்ணிக்கைகள் தொடர்பான ஹதீஸ் ஆதாரங்களையும் நாங்கள் பார்த்தோம். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபர்தான தொழுகைக்கு முன்னாலும் பின்னாலும் உள்ள சுன்னத்தான தொழுகைகளில் பேணி வந்த சுன்னத்தான தொழுகை எது என்பது சம்பந்தமாகவும், அது தொடர்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய ஒரு சில செய்திகளையும் நாங்கள் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ், இன்றைய வகுப்பில் மற்றொரு சுன்னத்தான தொழுகையான வித்ர் தொழுகை சம்பந்தப்பட்ட சில தகவல்களை உங்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கிறேன். இந்த வித்ர் தொழுகையை பொறுத்தளவில் இது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னாவாக இருந்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி கூறிய ஒரு சுன்னத்தான தொழுகையாக இந்த வித்ர் தொழுகை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வித்ர் தொழுகையை பற்றி மக்களுக்கு கூறி ஆர்வம் ஊட்டியிருக்கிறார்கள். அதனை தொழுமாறு மக்களுக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். நபி அவர்கள் கூறுகிறார்கள், இன் அல்லாஹ வித்ருன் யுஹிப்புல் வித்ர, நிச்சயமாக அல்லாஹு தாலா ஒற்றையானவன், அவன் ஒற்றையே விரும்புகிறான் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வித்ர் தொழுகை சம்பந்தமாக கூறுகிறார்கள். இந்த செய்தி புகாரி முஸ்லிம் ஆகிய கிரந்தங்களில் பதிவாயிருக்கிறது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், குர்ஆனை உடையவர்களே, நீங்கள் வித்ர் தொழுகையை தொழுது கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால், நிச்சயமாக அல்லாஹு தாலா ஒற்றையானவன், அவன் ஒற்றையே விரும்புகிறான். அதாவது வித்ர் தொழுகையுடைய அமைப்பை பொறுத்தமதில் அது ஒற்றைப்படையாக தொழப்படக்கூடிய ஒரு தொழுகை. அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வித்ர் தொழுகையை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி கட்டளையிடுகிறார்கள். இந்த செய்தி அபூதாவுத் எனக்கூடிய கிரந்தத்தில் பதிவாயிருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, வித்ர் தொழுகையோடு தொடர்புள்ள மக்களாக நாங்கள் இருக்க வேண்டும். இந்த வித்ர் தொழுகையுடைய நேரம் எது என்று சொன்னால், இஷா தொழுகைக்கும் ஃபஜ்ர் தொழுகைக்கும் இடைப்பட்ட நேரம்தான் வித்ர் தொழுகையுடைய நேரமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் இந்த நேரங்களுக்கு மத்தியில், இந்த இரண்டு தொழுகைகளுக்கு மத்தியில் உள்ள நேரத்தில் வித்ர் தொழுகையை தொழுவதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அதே நேரத்தில் எப்பொழுது ஃபஜ்ர் உதயமாகிறதோ அப்பொழுது எங்களுக்கு வித்ர் தொழ முடியாது. என்று சொன்னால், ஃபஜ்ர் உதயமாவதோடு சுபஹ் தொழுகையுடைய வக்து ஆரம்பிக்கின்றது. எனவே ஃபஜ்ர் உதயமாகின்ற நேரத்தில் அல்லது உதயமானதற்கு பிறகு வித்ர் தொழ முடியாது என்பதை நான் புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இரவு தொழுகையை பொறுத்தளவில் அது இரண்டு இரண்டாக
தொழப்படும் என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு, உங்களில் ஒருவர் சுபஹத் தொழுகையை அஞ்சி விடுவார் என்று சொன்னால், அதாவது இரண்டு இரண்டாக தொழுகிற நேரத்தில் நான் சுபஹை அடைந்து விடுவேனோ என்று அஞ்சுவார் என்று சொன்னால், அவர் ஒரு ரக்அத்தை தொழுது வித்ராக ஒரு ரக்அத்தாக ரக்அத்தை தொழுது கொள்ளட்டும் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த செய்தி புகாரியிலே பதிவாயிருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஃபஜ்ரு உதயமாவதற்கு முன்னர் வித்ரு தொழுகை தொழப்பட வேண்டும். ஃபஜ்ரு உதயமாகிவிடும் என்று சொன்னால் அப்பொழுது ஃபஜ்ரு தொழுகையுடைய நேரம் ஆரம்பித்துவிடும். அதற்கு பிறகு எங்களுக்கு வித்ரு தொழ முடியாது என்ற சட்டத்தையும் நல்ல முறையில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நான் சொன்ன இந்த தகவல் தொடர்பாக, அதாவது ஃபஜ்ரு உதயமாவதற்கு முன்னர் வித்ரு தொழப்பட வேண்டும், ஃபஜ்ரு உதயமாகி விடும் என்று சொன்னால் வித்ரு தொழ முடியாது என்று சொன்னேனே, சட்டம் தொடர்பாக இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் ஒரு அழகான ஒரு விளக்கத்தை கூறுகிறார்கள். என்ன சொல்கிறார்கள் என்றால், அதாவது யார் இரவு நேரத்திலே தொழுகிறாரோ அவர் தன்னுடைய தொழுகையுடைய கடைசி பகுதியாக வித்ரை ஆக்கி கொள்ளட்டும் என்று சொல்கிறார்கள். அவ்வாறு சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். ஏனென்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கட்டளையிட்டு இருக்கிறார்கள். இரவு தொழுகையை தொழக்கூடியவர்கள் தன்னுடைய கடைசி தொழுகையாக வித்ரை அமைத்து கொள்ளுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டு இருப்பதாக இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் சொல்கிறார்கள். தொடர்ந்து அந்த சஹாபி கூறுகிற நேரத்தில் கூறுகிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தமட்டில், அதாவது இவ்வாறு கட்டளையிடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். எனவே எப்பொழுது ஃபஜ்ர் உதயமாகிவிடுமோ அப்பொழுது இரவு நேர தொழுகையும் வித்ரு தொழுகையும் சென்றுவிடும் என்று அந்த சஹாபி தன்னுடைய கூற்றினுடைய கடைசி பகுதியிலே கூறுகிறார். இந்த செய்தி ஃபதஹுல் பாரி எனக்கூடிய கிரந்தத்தில், அதாவது புகாரி எனக்கூடிய கிரந்தத்துடைய விரிவுரை நூல் ஃபதஹுல் பாரி, அதிலே இடம்பெற்றிருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, வித்ரு தொழுகையை ஃபஜ்ரு உதயமாவதற்கு முன்னதாக நாங்கள் ஆக்கி கொள்ள வேண்டும். எம்எல்ஏ உள்ள மார்க்க அறிவின்மையின் காரணமாக சிலரை பொறுத்தளவில் அவர்கள் வித்ரு தொழுகையை ஃபஜ்ரு தொழுகைக்கு அதான் சொல்லப்பட்டதற்கு பிறகும் தொழுகிறதை நாங்கள் பார்க்கலும், அது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. அதே நேரத்தில் இந்த வித்ரு தொழுகை எந்த நேரத்தில் தொழப்படுவது சிறந்தது என்று பார்த்தா, மேலே வித்ரு தொழுகையுடைய நேரம் மிக நீளமானது. அதாவது இஷா தொழுகைக்கு பிறகு இருந்து ஃபஜ்ரு உதயமாகும் வரையுள்ள நேரம், இந்த நீளமான நேரத்தில் எந்த நேரத்தில் தொழுகிறது சிறந்தது என்று பார்த்தோம்னு சொன்னால், இரவுடைய கடைசி பகுதியில் வித்ரை தொழுவது சிறந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது. இரவுடைய ஆரம்ப பகுதியில் வித்ரை தொழுவதை விட இரவினுடைய கடைசி பகுதியில் வித்ரை தொழுவது தான் சிறந்தது என்ற சட்டத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லாமல் யாருக்காவது இரவுடைய கடைசி பகுதியில் எழும்புவது உறுதி இல்லை என்று சொன்னால், அல்லது இரவுடைய கடைசி பகுதியில் தன்னால் எழும்ப முடியாமல் போய்விடும் என்று ஒருவர் பயப்படுவார் என்று சொன்னால், அவருக்கு இரவுடைய ஆரம்ப பகுதியில் வித்ரை தொழுது கொள்ளலாம். அதாவது அதாவது இஷா தொழுகையை தொழுதற்கு பிறகு வித்ரு தொழுகையை தொழுது விட்டு தூக்கத்துக்கு செல்லலாம். இதுதான் உண்மையிலே வித்ரு தொழுகையுடைய சிறப்புக்குரிய நேரம் தொடர்பான தகவலாக இருந்து கொண்டிருக்கிறது. இது தொடர்பாக ஜாபிர் ரழியல்லாஹுடைய ஹதீஸில் பதிவான ஒரு செய்தி, நபி அவர்கள் சொல்கிறார்கள், யார் இரவுடைய கடைசி பகுதியில் எழும்ப முடியாமல் போய்விடும் என்று ஒருவர் பயப்படுவார் என்று சொன்னால், அவர் இரவுடைய ஆரம்ப பகுதியில் வித்திரை தொழட்டும். அதே நேரத்தில் யார் இரவுடைய கடைசி பகுதியில் எழும்பி தொழ ஆசைப்படுகிறாரோ அவர் தன்னுடைய வித்திரை இரவுடைய கடைசி பகுதியில் ஆக்கி கொள்ளட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார் சொல்லிவிட்டு சொல்கிறாங்க. இரவுடைய கடைசி பகுதியில் தொழப்படுகின்ற தொழுகையை பொறுத்தளவில் அது மிகச்சிறந்ததாக இருக்கிறது. காரணம் என்னன்னு சொன்னால், ரஹமத்துடைய மலக்குகள் அதிலே கலந்து கொள்கிறார்கள், அந்த இடத்துக்கு சமூகம் தருகிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இந்த செய்தி முஸ்லீம் எனக்கூடிய கிரந்தத்தில் பதிவாயிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, வித்ரு தொழுகையை பொறுத்தளவில் இரவுடைய கடைசி பகுதியில் ஃபஜ்ரு உதயமாவதற்கு முன்னர் தொழுவது தான் மிகச்சிறந்தது. அவ்வாறு இரவனுடைய
இரவு நேரத்திலே எழும்பி தொழுவது உறுதியில்லாத சகோதரர்கள், அல்ல இரவுடைய கடைசி பகுதியில் தனக்கு எழும்ப கிடைக்காது என்று கருதக்கூடிய சகோதரர்கள் வித்ர தொழுகையை தொழுது விட்டு அவர்களுக்கு தூங்கச் செல்ல முடியும் என்ற சட்டத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இந்த வித்ர தொழுகையை பொறுத்தளவில் இதற்கென்று பொதுவாக அதாவது அமைப்புகள் காணப்படுகின்றன. அந்த அடிப்படையில் வித்ர தொழுகையை பொறுத்தளவில் ஆக குறைந்த ரக்காத் என்னன்னு சொன்னால் ஒரு ரக்காத், அதாவது ஒரு ரக்காத்தை மாத்திரம் தொழுது ஒருவருக்கு வித்ரை தொழுது கொள்ளலாம். அப்போ வித்ரனுடைய ஆக குறைந்த ரக்காத் ஒரு ரக்காத் என்பதை நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். இது தொடர்பாக இப்னு உமர் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவருடைய ஹதீஸில் பதிவாக இருக்கிறது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், அல் வித்ரு ரக்காத்துன் மின் ஆஹிரில் லைல், வித்ரு என்பது ஒரு ரக்காத்தாகும், அது இரவுடைய கடைசி பகுதியில் தொழப்படக்கூடிய இதாக அது இருக்கும். அப்படி இரவுடைய கடைசி பகுதியில் தொழப்படக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு ரக்காத்தாகத்தான் வித்ரி இருக்கும் என்று நபி அவர்கள் சொல்கிறாங்க. இந்த செய்தி முஸ்லீம் எனக்கூடிய கிரந்தத்தில் பதிவாக இருக்கிறது. ஆக வித்ரு தொழுகையை பொறுத்த அளவில் அவருடைய ஆக குறைந்த ரக்காத்துகள் ஒரு ரக்காத் என்பதை நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதே போன்று ஒருவருக்கு வித்ரு தொழுகையை மூன்று ரக்காத்துகளாகவும் தொழுது கொள்ளலாம். இதற்கு ஆதாரமாக ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய ஹதீஸை சொல்லலாம். அவர் சொல்லும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான்கு ரக்காத்துகள் தொழுவார்கள், அதனுடைய அழகையும் அவருடைய நீளத்தையும் நீ என்னிடத்திலே கேட்காதே. அதற்கு பிறகு மறுபடியும் நான்கு ரக்காத்துகள் தொழுவார்கள், அதனுடைய அழகையும் அவருடைய நீளத்தையும் நீ என்னிடத்தில் கேட்காதே என்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்லிவிட்டு அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று ரக்காத்துகள் தொழுவார்கள் என்று சொல்லி சொல்கிறார்கள். இந்த செய்தி முஸ்லீம் எனக்கூடிய கிரந்தத்தில் பதிவாக இருக்கிறது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேர தொழுகையை தொழுது விட்டு கடைசியாக மூன்று ரக்காத்துகள் தொழுவார்கள், அது வித்ராக இருக்கும் என்றதை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இந்த ஹதீஸ் மூலமாக எங்களுக்கு உணர்த்துகிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, வித்ர தொழுகையை மூன்று ரக்காத்துகளாக தொழக்கூடியவர்களை பொறுத்தளவில் அந்த மூன்று ரக்காத்துகளையும் இரண்டு அமைப்புகளில் தொழுது கொள்ளலாம். இரண்டில் ஏதாவது ஒரு அமைப்பில் தொழுது கொள்ளலாம். அதில் முதலாவது அமைப்புண்டா இரண்டு சலாம்களை கொண்டு தொழுவது. இரண்டு சலாம்களை கொண்டு தொழுவன்னு சொன்னால் முதலாவதாக இரண்டு ரக்காத்துகளை தொழுவது, அதற்கு பிறகு சலாம் கொடுப்பது, மறுபடியும் எழும்பி மீதி ஒரு ரக்காத்தை தொழுவது. இப்படி இரண்டு சலாம்களை கொண்டு மூன்று ரக்காத்துகளை தொழுவது முதலாவது அமைப்பு. இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹும் அவர்கள் சொல்கிறாங்க, அவர்களுடைய நடைமுறையை பற்றி ஒரு செய்தி பதிவாகிருக்கு புகாரியில். இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹும் அவர்கள் அதாவது வித்ரு தொழுகிற நேரத்தில் முதலாவதாக இரண்டு ரக்காத்துகளை தொழுவார்கள், தொழுது விட்டு சலாம் கொடுப்பார்கள். எந்த அளவுக்கு என்றால் தன்னுடைய தேவைகள் தொடர்பாக ஏதாவது கட்டளையிட வேண்டியிருக்கும்னு சொன்னால் கட்டளையும் விடுவார்கள். அவ்வாறு கட்டளையிட்டு விட்டு மீதியாக இருக்கின்ற ஒரு ரக்காத்தை தொழுவார்கள்னு சொல்லி இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அவருடைய வித்ரு தொழுகை சம்பந்தப்பட்ட ஹதீஸில் பதிவாக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த மூன்று ரக்காத்துகளை கொண்ட வித்ரு தொழுகையை ஒரே அடியாக ஒரு சலாத்தை கொண்டு மாத்திரமும் தொழுது கொள்ளலாம். அதாவது மூன்று ரக்காத்துகளையும் ஒரே அடியாக தொழுது விட்டு சலாம் கொடுப்பது. இது தொடர்பாக ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய ஒரு ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று ரக்காத்துகளை கொண்டு வித்ரு தொழுவார்கள், அவ்வாறு தொழுகிற நேரத்தில் இறுதி ரக்காத்திலே அன்றி அவர்கள் உட்கார மாட்டார்கள். அதாவது அத்தகையா தோதுவதற்காக வேண்டி இறுதி ரக்காத்திலே அன்றி அவர்கள் உட்கார மாட்டார்கள் சொல்லி ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த செய்தி நசாய் எனக்கூடிய கிரந்தத்தில் பதிவாயிருக்கிறது. எனவே மூன்று ரக்காத்துகளை கொண்ட வித்ரு தொழுகையை பொறுத்தளவில் ஒன்றில் இரண்டு சலாம்களை கொண்டு அதை தொழுது கொள்ளலாம், அல்லது ஒரு சலாத்தை கொண்டு தொழுது கொள்ளலாம் என்ற சட்டத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் மூன்று ரக்காத்துகளை கொண்ட வித்ரு தொழுகையை மகரிப் தொழுகையை தொழுவதை போன்று எங்களுக்கு தொழ முடியாது. பொதுவாக மகரிப் தொழுகையை பொறுத்தளவில் நாம் ஆரம்பமாக இரண்டு ரக்காத்துகளை தொழுது முதலாவது அத்தஹையாத் இருப்பில் இருந்து ஓதுவோம். அதுக்கு பிறகு சலாம் கொடுக்காமல் எழும்பி இரண்டாவது அதாவது மூன்றாவது ரக்காத்தை தொழுது
அதற்கு பிறகு அத்தஹையாத் இறுதி அத்தஹையாத் கூறி சலாம் கொடுக்கிறோம். இந்த மக்ரிப் தொழுகையுடைய அமைப்பில் எங்களுக்கு வித்ர் தொழுகையை தொழ முடியாது என்பதையும் நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். இது மூன்று ரக்காத்துள்ள வித்ர் தொழுகையை தொழக்கூடிய அமைப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நடக்கக்கூடிய வகுப்புகளில் ஏனைய வித்ர் தொழுகையுடைய அமைப்புகள் என்ன என்பது சம்பந்தமாக நாங்கள் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.